சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளாவில் நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியாச்சு. கடந்த பல வருஷங்களாகவே மலையாள திரையுலகில் வாய்ப்புக்காக பல பெண்கள் பாலியல் ரீதியாக தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு சொல்லப்பட்டு இருந்த விஷயங்களை விசாரித்து அது உண்மைதான் அப்படின்ட்டு இந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துச்சு. இதை தொடர்ந்து நடிகைகள் பலரும் பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் மேலெல்லாம் பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி நீதிபதி ஹேமா கமிஷன் அமைக்கப்படுறதுக்கு அழுத்தம் கொடுத்தது நடிகைகள் ரேவதி, பார்வதி, மஞ்சு வாரியர், ரீமா கல்லிங்கல், ரம்யா நம்பீசன் உள்ளிட்ட சில நடிகைகள் சேர்ந்து உருவாக்கின சினிமா பெண்கள் நல அமைப்பு தான் இது. அந்த வகையில் தங்களுக்கு கிடைச்ச வெற்றியாக சினிமா பெண்கள் நல அமைப்பை சேர்ந்த நடிகைகள் இதை கொண்டாடிட்டுருக்காங்க. அதே சமயம் நடிகை மஞ்சு வாரியர் இந்த அறிக்கை வெளியானதில் இருந்து இது பற்றி மௌனமே காத்துட்ருந்தாங்க. இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருந்த மஞ்சு வாரியர் இப்போ மனம் திறந்து பேசியிருக்காங்க. சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்ட அவங்கக்கிட்ட ஹேமா கமிஷன் அறிக்கை பற்றியும் இப்போ மலையாள திரையுலகம் சந்திச்சிட்ருக்க பாலியல் குற்றச்சாட்டுகள் பற்றியும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் கொடுத்த மஞ்சு வாரியர், மலையாள திரையுலகம் இப்போ மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். துரதிருஷ்டவசமாக இந்த திரையுலக கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு. ஆனால் அந்த மேகங்கள் விலகி ஒளிமயமான நாட்கள் வர்றதுக்கு காத்திருப்போம். உங்களோட ஆதரவு மற்றும் அரவணைப்பு காரணமாக எனக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை மலையாள சினிமாவுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வந்துடாதுன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன்னு தெரிவிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர்.